ったりかもしれない。他のいかなスタッフでもないです。エンディングの声をしていい。エプロン。マリガンダン、ハイブロー、シンブロー、マカメパンのブロー、マダシパネ。ハイブロー、サネタンブロー、ハネ、タカタマトン。ハイブロー、ピンコーダン、フォーラムリア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 ID பத்தி நான் எங்க இருக்கேன்னு பார்த்தா இந்த ஐடி சீசன் 15 கார்த்திக் நேரன் பண்ணி அந்த ஐடி வரும் போது ரிக்கி ஓ ரிக்கி அப்புறம் நீங்க நான் வேற ஒருத்தர் நினச்சினு இதான் ப்ரோ நியூ ஃப்ரீ ஃபயரா நீங்க இருக்கீங்க ஃப்ரீ ஃபயர் ஸ்குவாடை போடலாம் நியூ வேண்டாம் எவ்வளோ எவ்வளோ வேண்டாம் ஸ்குவாடே போடுறோம் இந்த கேமோட கிராஃபிக்ஸ் எப்படி இருக்குமா போயிருங்க எங்கே இருக்கா நம்பர் டூ கோபால் வேரிஸ் கோபால் துர்கா நம்பர் டூ நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர் இருக்கானுங்க நீங்கள் மட்டும் போடுமா ஹலோ 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 இதே சொல்கிறையா ஏய் சார் அரே நூல சாலலாம் கீப் குவைட் இது மைக் வாக்கி டாக்கி மாதிரி இதில் பேசலாம் ப்ரோ சவுண்டா சவுண்ட் கேட்கல ப்ரோ சரிண்ணா நம்ம போவா ஓகே ஓகே Hello bro, your language, Hindi or in English? 他妈不要装了，他妈你说这个英文他妈的不流畅呗。Hello, 哪个在呢 bro? 一匹哪个在帮个 bro? 一匹哪个在 hello.ஹலோ ஆ ஒன்றுமே கேட்க மாட்டேது அவன் இங்கிலீஷ் பேசுகிற மாதிரி ஒரு ஃபீலு ஏன்னா ஹிந்தி பேசுகிற மாதிரி ஒரு ஃபீலு யாருக்கு கொடுக்கலாம் நம்பர் த்ரீ எங்கேயும் இறங்குறான் அவனுக்கு செக் கொடுத்து விட்டுருவோம் நம்பர் த்ரீ எங்கே இறங்குறான் பார்த்தேன் கோபால் அது நான் ஆஃப்லைன் போயிடுச்சே கோபால் மந்திரி நான் எல்லாமே ஆஃப்லைன் போயிட்டானுங்க நிமிஷம் கொடுத்தானுங்க சரிங்களா நான் மட்டும் தான் இப்போ ஆன்லைனில் இருக்கேன் மற்ற எல்லாம் ஆஃப்லைன் போயிட்டுருங்க பைத்தியாருங்க ப்ரோ இப்போ சவுண்டு கரெக்டாக கேட்குதா ப்ரோ இந்த எஸ்எல் எல்லாம் இல்லாமல் இருக்கா இதை சொல்லுங்கள் ப்ரோ போய் மாற்றிடலாம் நீங்கள் இந்த லைவ் ஸ்ட்ரீம் பார்க்க உங்களுக்கு கரெக்டாக தெரியும் எங்கே எப்படி இருக்குன்ட்டு ப்ரோ அசோக்கர் ஹாய் ப்ரோ வெல்கம் டு ஸ்ட்ரீம் ப்ரோ மார்க்கம் லைக் ப்ரோ நான் போய் பார்த்தேன் கமெண்ட் பார்க்கல ஏன்னா சவுண்ட் சொல்லியிருந்தார்ல அந்த சவுண்ட் பற்றி பேசியிருந்தேன் ப்ரோ எப்படி ப்ரோ இருக்கீங்க அசோக்கர் இருக்கீங்களா இல்லையா ப்ரோ ஃப்ரீ ஃபயர் வேண்டாம் ப்ரோ ஃப்ரீ ஃபயர் ஆனாலும் பப்ஜி ஆனாலும் சப்ஸ்கிரைப் வர மாட்டேது அதனால் இதை நாட்டு போவோம் அது நம்மளை பிடிச்ச கேம் ஆட்டு போகலாமே டெய்லி ஃப்ரீ ஃபயர் தான் போடணும் சப்ஸ்கிரைப் வரல சரி நம்ம இந்த பிடிச்ச கேம் ஆட்டு போகலாமே அதனால் அதை ஆடிட்டுருக்கேன் சரி சவுண்டு கிட்ட கேட்குதா ப்ரோ நான் இப்போ பேசுறதுலாம் அது மட்டும் சொல்லுங்க பார்ப்போம் இது வந்து பிக் ஃபேன் ஆ பாய் சாப் பிக் ஃபேன் இது எல்லாத்தையும் நானே மேனுவல் எடுத்துனே கட்டுப்பு இம்சா தான் எல்லாம் மேனுவல் உங்களுக்கு ரிமோட் போடலாமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரிமோட்டு எங்கே இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரிமோட்டு தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பாப்பா அழுது பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களை தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பொண்ணு எல்லாம் இருக்கா ப்ரோ ரிமோட்டு ஃப்ரீ ஃபயரில் மேலே காசு கொடுத்து வாங்குற எமௌண்ட் தான் கிடையாது மொத்தம் ஃப்ரீ தான் காசும் தனியாக இருக்குது ஆனால் எமௌண்ட் பார்த்தா முக்கவாசி ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்கானுங்க ஒரு சில எமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா காசு கொடுத்துருக்கானுங்க மே எல்லாம் ஆஃப்லைன் போய்ட்டானுங்க விருப்பத்துறானுங்க ரேங்க்டு மேட்ச்சும் ஆஃப்லைன் போனானுங்க
என்ன கன் வெஸ்ட் இருக்கு, வெஸ்ட்டு இதில் தான் தேவையில்ல ஹேண்ட் கன் இதெல்லாம். எஸ்ஸா ஓகே ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ இருக்கீங்களா போயிட்டீங்களா ப்ரோ ஃப்ரீ ஃபயர் அதில் கோச்சிட்டு போயிட்டீங்களா? இதை போட்டுக்காரு ஃப்ரீ எமௌண்ட் கூட ப்ரோ. ஃப்ரீ அமௌண்ட்லாம் வருமா? இது வந்து எமௌண்ட் மொத்தம் கொடுத்துருவானுங்க ப்ரோ, அந்தமாரிலாம் இல்லை, எமௌண்ட் ஃபுல்லாக கொடுத்துருவானுங்க. நம்ம எது வேணுமே எடுத்துலாம். பார்த்தீங்க 2 ரோ இருக்கா, 2 ரோ பார்த்தீங்க இருங்க. இது 1st ரோ, அது 2nd ரோ, இதில் எதுவும் வச்சுக்கலாம். எங்கிட்ட இப்போது 20 நவர் நினைக்கிறேன், 20 தான் 30 தெரில, அவ்வளோவா எங்கிட்ட இது எமௌண்ட்டு. அதில் ஏதோ ஒன்று நான் பார்த்து வச்சுட்டேன். இருக்கீங்களா? ஓகே ஓகே ப்ரோ. கேம் கிராஃபிக்ஸ் எப்படி ப்ரோ இருக்குது? கேம் கிராஃபிக்ஸ் நல்லா இருக்கா பாருங்கள், ஓரளவு தான் இருக்கும் கேம் கிராஃபிக்ஸு. என்ன வெறும் 50 GB அந்த கேம், அதான் கிராஃபிக்ஸ் முக்கிய இருக்கா என்ன சொல்லுங்க பார்ப்போம். இதே போட்டு நான் ஸ்கோப்பு கீப்பு எல்லாமே நான் தான் ஏற்றுனோம் ப்ரோ, எல்லாமே மேனுவல் தான், ஒன்று கூட ஆட்டோ கிடையாது. இப்போ ஃப்ரீ ஃபயர் நீங்கள் உள்ளே போனால் அதே தானே எடுத்துக்கோம், இந்த மெடிக்கிட்டு அதில் அந்தமாரிலாம் கிடையாது. கது தரகத்துலேருந்து நான் உள்ளே போகிறதுலேருந்து ஸ்கோப்பு போட்டு போயிடும். ஸ்கோப் வந்து கன் இருக்குல்ல, அதை அப்படியே கீழே போட்டுருவான் அந்த கன். அந்த ஸ்கோப்பு நான் தான் எடுக்கணும், அந்தளவுக்கு ஒரு இது ப்ரோ. நாட் பப்ஜி, ஏ பப்ஜி அது என்ன சொல்லிங்க, இதுதான் ரியல் பப்ஜியே உலகத்திலே ஃபஸ்ட்டு வந்த கேம் ப்ரோ இது பப்ஜியில். இப்போ பப்ஜியில் தான் ஃபஸ்ட்டு வந்தது, இதுலேருந்து தான் ஃபோனுக்கு ஏற்றாந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபோன்லேருந்து இப்போ லோ எண்ட் ஃபோனு பப்ஜி லைட்னு ஏற்றாந்தானுங்க, 3 வருதுல. அதை பார்த்தா இதுதான் மெயின், இது தான் ஃபஸ்ட்டு இருந்தது. இதுலேருந்து பிரித்து தான் ஃபோன் வந்துச்சு, ஃபோன்லேருந்து பிரித்து லோ எட் ஃபோன் வந்துச்சு அதுலேருந்து. ஏன்னா இப்படி டக்குன்னு பொசுங்கன்னு சொல்லிட்டீங்க, இருங்க திருத்த அப்புறம். பப்ஜி இதுதான் பப்ஜி பிசின்னுவாங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ரோ பப்ஜி. நோ ப்ளீஸ், என்ன என்னாச்சு ப்ரோ? ரிக்கி நாளைக்கு போகிறேன் ஃப்ரீ ஃபயர் ஓகேவா? நாளைக்கு ட்ரை பண்ணுறேன், போட்டால் போடுவேன், இல்லைனா மைண்ட் கிராஃப்ட் போடலான்னு இருக்கேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இடம் சிக்கன் கொடுக்குது நம்மளுக்கு ப்ரோ. டுமாரோ 1v1 நான் ட்ரை பண்ணுறேன் ப்ரோ, அடிக்கல் ஃப்ரீ ஃபயர் லைவ் போடுவேன்னு தெரில, ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு. நான் இதில் ஃப்ரீ ஃபயரை போட்டால் போடுவேன், இல்லைனா மைண்ட் கிராஃப்ட் போட்டுருவேன். ஃப்ரீ ஃபயர் அதுதான் டவுட் தான். ஆ ஐயோ வண்டி இருக்கியா, வண்டி கிடைத்தே கஷ்டமாக இருக்குங்க இந்த கேமில், ஜாஸ்தியாக இருக்குது. இன்றைக்கி வண்டி எடுத்துகிட்டு ஓட வேண்டியதான். வேறு நான் சோலோ பீஸ் கூட உக்காண்டேன், இது கூட பாருங்கள், இது கூட நான் ஜிது ஓத்தில் உக்காந்து தான் வண்டி ஓட்ட முடியும். சரிதா இங்கே பாருங்கள் வண்டி செமையாக இருக்குல்ல, இயற்கையை பார்த்துட்டே ஓட்டலாம் வண்டியை, செமையாக இருக்கும். இந்தமாரி வண்டி ஓட்டின ஆசை இருக்குது ரோடே போ வண்டியில் ஓகேவா? செம GT5 மாதிரி இருக்குல்ல, வேறு லெவலில் பார்க்கறதுக்கு. இப்போ தான் ஜோனுக்கு போடணும், ஜோன் இந்த பக்கம் தான் இருக்குது, ஜோன் பக்கம் போயிட்டு சுற்றிட்டு இருக்கேன். கல் முள்ளுலாம் வச்சுட்டு ஓரம்போ ஓரோ நாட் ஹே பப்ஜி ப்ரோ. பப்ஜி வந்து ஃபோனில் இறக்க முடியாது ப்ரோ, இது ஃபோனில் ஆடுற கேம் கிடையாது. ஃபோனில் ஆடுற கேம் வந்து பப்ஜி இந்தியா வந்து பார்த்திங்களா, அதுதான் ஃபோனில் ஆடுற கேமு, இது ஃபோனில் ஆட முடியாது. ஒன்லி பிசி தான். இப்போ என் எதிர்டீம் வந்தேன் பார்த்தியா, அவனும் பிசி, என் டீம்மேட் பிசி, இந்த கேம் உள்ள வரவங்க எல்லாமே பிசி தான் ப்ரோ. இது மொபைல்லாம் கனெக்ட் ஆகாது, ஏன்னா மொபைலில் இந்த கேம் இறக்கவே முடியாது. ஃபஸ்ட்டு 2 GB ரேம் மொபைல், அரே பாய்ஸா இப்போ இதில் பப்ஜி இறக்க முடியாது பாய் உங்கள் ஃபோன், இதெல்லாம் இந்த கேம் இறக்க முடியாது. பப்ஜி இறக்கலாம், இந்த கேம் இறக்க முடியாது. பப்ஜி இது பப்ஜியும் சொல்ல, பிளேயர்ஸ் அன்நோன் பிளேட்டல் அப்படி தான் இருக்குது. பப்ஜி மொபைல் பப்ஜி வந்து அதில் ஃபோனில் வருதெல்லாம். ஐயோ உங்கள் கமெண்ட்டை பார்த்து போயிட்டேன், ஏன்னே அட்டெல்லாம் வடையுது சொல்லியிருக்காரு. ஓகே நீங்கள் கிரியேட் பண்ணல ப்ரோ, ஓகே 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 ப்ரோ, ட்ரை பண்ணுறோம் அடிக்கணும் ஓகேவா? ஏன்னா நான் வேதர் ஐ போட்டுருவேன் சார் சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் நான் ஃப்ரீ ஃபயர் உள்ளே வரத்தில் நீயே பார்த்துருப்பீங்க ப்ரோ, ஏன்னா இதில் ஹிஸ்டரி பாருங்கள். நான் நேற்று கூட வந்திருக்க மாட்டேன், இன்றைக்கும் வந்திருக்க மாட்டேன் ஃப்ரீ ஃபயரில். நான் என்ன ஃப்ரீ ஃபயர் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன், ஃப்ரீ ஃபயர் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ப்ரோ. இப்போ இறக்குனாதான் நீ போய் இறக்குனா தான் ஃப்ரீ ஃபயர் இன்ஸ்டால் பண்ண முடியும். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கு கொஞ்சம் செட்டிங்ஸ் இருக்கணும், வச்சுட்டு நான் வரேன் ஓகே ப்ரோ. அதுதான் நான் இப்போ ரூம் மேட்ச் ஃபேமஸ் சொன்னேன்,
ஏன் அது இன்ஸ்டால் பண்ணும், இப்போ டவுன்லோட் பண்ணும். ஐயா அந்த ரோட்லேயே ஓட்டுறேன் பார்க்குறேன், ஓட்ட முடியல. உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன். எவனா வரப்போறேன் என் குமார், எவனா வருவானுங்க வாண்டியதுட்டு. ஒரு ஸ்கோட வந்தான் நாகாலி, ஒருத்தனையும் காணச்சேன் வெறியாவது. ஐயோ வண்டி மாட்டிச்சு மாட்டிச்சு மாட்டிச்சு. பிரேக் அடி பிரேக் பிரேக் அடி. 2 GB ரேம் மொபைலா? ஸோ சார் ப்ரோ, என்ன கம்பெனி ப்ரோ உங்கள் இது? ஒரு ஃபோனோட கம்பெனி? ஃபோனோட நேம் சொல்லுங்கள் ப்ரோ பார்ப்போம். நான் பேச கரெக்டாக கேட்குதா ப்ரோ? இந்த எர்சல் இல்லாமல் ஒரு மாதிரி நார்மலாக கேட்குதா? இது மாதிரி குறை குறைன்னு கேட்க சொல்லுங்கள் ப்ரோ. மாற்றிடலாம் செட்டிங்ஸ் எப்படியாது? ஜோனுக்கு போயிட்டே இருக்கேன் நான் வேகமாக. என் சீட்டில் யாரும் இல்லை. எங்கே பாரு இப்படி எட்டி பார்க்குற மாதிரி ஒரு வேறு லெவலில். ஐயோ ஐயோ வண்டி சிக்கும் போது சிக்கும் போது. ஜோன் எவ்வளோ தூரம் தான் போனது இல்லையே ப்ரோ. பிரதர் ஹா பப்ஜி. என்ன பப்ஜி ப்ரோ? பப்ஜி இந்தியாவா? நான் இப்போதி பப்ஜி இந்தியா பிசியில் ட்ரை பண்ண பார்த்தேன், ஆனால் பேன் பண்ண போகிறேன் ஐடியா. அடுத்த பப்ஜி பிசிக்கே வந்துடுறாங்க அம்மனு. ஐயோ ஐயோ காருக்கு வந்துச்சு. அதான் ஐடியா அடுத்த இப்போ அந்த ஐடியில் அந்த ஐடியா பேன் பண்ணிட்டேன். எப்படி 10 வருஷம் கழிச்சு தான் அன்பேன் ஆகும். அதுங்காட்டினா நான் வேறு ஐடி வாங்கிடலாம் போல. அது பப்ஜிலாம் ஐடி தேவைப்படாது, ஏன்னா அது பப்ஜி ஒன்று இதுலாம் கிடையாதுல்ல. இந்த கண்ணுக்கு அந்த ஸ்கின்னு அந்த ஸ்கின் வச்சு இந்த பவர்லாம் கிடையாது. நீ நான் பாட்டை ஐடி கேட்டு அடிக்கலாம் ப்ரோ. நம்ம ஏன்னா அதுக்கு ஸ்கின் பவர்லாம் கிடையாது, திறமை மட்டும் இருந்தால் போதும். இந்த ஃப்ரீ ஃபயருக்கு ஸ்கின் தான் முக்கியம், திறமை தேவையில்ல. ஆமாம் ப்ரோ, ஃப்ரீ ஃபயர் டெலிட் பண்ணிட்டேன் ப்ரோ. ப்ரோ டெலிட் பண்ணி 2 நாள் ஆகுது ப்ரோ. அது நீங்கள் இப்போ தான் கேட்குறீங்க. அதெல்லாம் ஆன்லைனில் வரல. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ரோ, ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஐடி போய் சர்ச் பண்ணி பாருங்கள் இங்கே அக்கௌண்ட்டில். வந்துருக்கவே மாட்டேன் பாருங்கள். நான் இன்றைக்கி வேணால் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஏன் ஒருத்தனை காணும்? 43 நாளாக இருக்குது. ஒன்றும் எப்படி இது அடிக்கிறது? சேஞ்ச் சீட் வந்து Ctrl+2, அதுக்கப்புறம் பூஸ்ட் வந்து இந்த இது பிரேக்கு, எஸ் வந்து ரிவர்ஸு பிரேக்கு, எக்ஸிட் வந்து F5 தான் எக்ஸிட் ஆகும். ஹாரன் உதர் காரன் ஜாலியாக வண்டி சுற்றிக்கலாம் ப்ரோ. இங்கே இருக்கேன் ஜாலியாக வண்டி சுற்றி வண்டி தான். இப்போ எவ்வளோ விதமாக போகிறேன் நான்? 70 80 போகிறேன் நான். இப்போ ஸ்பீடு பார்த்தா 80 போய்ட்டுருக்கு. 90 தாண்டும் நினைக்கிறேன். 90 பூஸ்ட் ஆகி தாண்டும். ஆனால் பெட்ரோல் கிடையாடுமே. பெட்ரோல் சும்மா மணரே சுகம். பெட்ரோல் ஒரு கம்மியாக இருக்குங்கிட்ட. GTA 5 வந்து ஆடலாம் ப்ரோ. அது வந்து இது அது பேர் அந்த மூடு இறக்கு தெரில ப்ரோ. இந்த சூப்பர் மேன் மூடு அதெல்லாம் இறக்கு தெரில. ஏடபிள்யூ இருக்குது. கமான் 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 ஓடினோம். ஒரு 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 வேணாம் வந்து பாருங்க. பாருங்களேன் வந்துடுவானுங்க. GTA 5 ஏடபிள் இறக்குறேன் ஓகேவா? GTA 5 தமிழ் அடி பண்ணணும், அது ஒரு பிரச்சனை. மற்றபடி அந்த பிரச்சனை கிடையாது. சரி இங்கே இறங்கிடலாம். நம்ம சர்வே பிளேஸை பார்த்துனா இங்கே போட்டலாம். இங்கே மழை பெஞ்சிருக்க போல இந்த இடத்துலலாம் அங்கே பாருங்களா ஈரமாக இருக்குது. பாருங்கள் அப்புறம் மழை பெஞ்சிருக்கு இங்கெல்லாம். GTA 5 நீங்கள் பார்ப்பேன்னு சொன்னீங்கன்னா நான் இறக்கிறேன் ப்ரோ. நான் நீங்கள் பார்த்து போயிருந்தா இறக்க மாட்டேன் ப்ரோ. நீங்கள் இந்த கேம் லைவ் பண்ணால் பார்ப்போம் ப்ரோ. இதில் நீங்கள் முடித்து வைக்கணும் அப்படி சொன்னால் நான் போடுறேன் ஓகேவா? அப்போ நான் சொல்லுங்கள் போடுறேன். இல்லை ப்ரோ எனக்கு போர் அடிக்குதுன்னு சொன்னீங்கன்னா நான் எப்படி பார்க்கறது? லைவ் போடுத்து. ஓப்போவா? ஓப்போ 2 GB ரேம் இருக்குமா என்ன?
என்கிட்ட பார்த்தா ஸ்கோப்பே காணையா? ஸ்கோப் இல்லை. எவனும் வர மாதிரி தெரியலையே. சரி கண்ணை மாற்றிப்போம். ஓகே, நீங்கள் பார்க்குறேன் சொன்னீங்களே, இறக்குறேன் ப்ரோ, உங்களுக்காக இறக்குறேன். ஆனால் லைவ் முடிவாக இருக்கணும் நீங்கள், ஆனால் இல்லை நான் டெலிட் பண்ணுறேன். ஏன்னா நான் உங்களுக்காக தான் இறக்குறேன் அந்த கேமை. ஓகேவா? 100 GB இன்றைக்கி டவுன்லோட் போட்டால் நாளைக்கு நாளைக்குள்ளே வந்துடும் ப்ரோ. அப்போ ரிக்கி ப்ரோ, நாளைக்கு கூட ஃப்ரீ ஃபயர் கிடையாது ப்ரோ. டுமாரோ ஃப்ரீ ஃபயர், நோ ஃப்ரீ ஃபயர். 31 வரைக்கும் நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு எக்ஸாம் ஆரம்பிச்சிடும் செமஸ்டர்லாம். அப்போ நாளைக்கு பார்த்தா ஃப்ரீ ஃபயர் நோ ப்ரோ, ஒன்லி ஜிடிஏ ஜிடிஆர் பப்ஜி போட்டதாக இருக்கு. ஓகே ப்ரோ, நீங்கள் பார்க்க சொன்னீங்களே அதுக்காக இறக்குறேன் ப்ரோ. உங்களை நம்பி தான் இருக்கிறேன், பார்த்துங்க. கிராஃபிக்ஸ் இந்த கிராஃபிக்ஸ் எப்படி ப்ரோ இருக்குது? ஜிடிஏ மாதிரி தான் இருக்குது பார்க்கறதுக்கு. பாருங்கள், இந்த ஒரு கிராஃபிக்ஸ் ஜிடிஏ மாதிரி இருக்கா இல்லையா? மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ. எங்கே பார்த்தாலே எவனுமே காணும், என் டீம்மேட்டு காணும். என் டீம்மேட் கூட சுற்றுலான்னு பார்த்தீங்கன்னா நான் போய் ஒரு ஹைட்டில் தொங்கஞ்சிட்டு ஏ டபிள்யூ இருக்கேன். ஹைட் நேரத்தில் எங்கே கொஞ்சம் போயிட்டு கம்மி. எதையுமே கிராஃபிக்ஸ் ஃபுல்லாக வச்சுட்டேன், கிராஃபிக்ஸ் ஃபுல்லாக வச்சுக்கிறேன்னா. அது இந்த இந்த இதை பற்றி பற்றியெல்லாம் இது வந்து பேர்த்தில் அந்த செட்டிங்ஸ்லாம் வீடெலாம் அது லோவில் வச்சு ஹையில் வச்சுருச்சு, ஹையில் அல்ட்ரா வச்சுக்கிறேன். நீ கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்குது போல். இதுதான் ஜெயில், அது இதுதான் கரீனாவோட ஜெயில். யாராவது ஹை ஹேக் பண்ணி யாரும் எங்கெல்லாம் பேன் பண்ணி போட்டுருவாங்க போல். ப்ரோ இன்ஸ்டால், ஓகே ப்ரோ, இன்றைக்கி நான் இன்ஸ்டால் பண்ணிடுவேன். ஓகே, ஃப்ரீ ஃபயர் இன்ஸ்டால் பண்ணிட்டு உள்ளே வருவேன், ஆனால் இன்வைட் பண்ண வரமாட்டேன், ஏன்னா அப்படியே வந்து வெளியே போயிடுவேன். ஓகேவா ப்ரோ? வந்து அது எதாவது குத்தானா கலெக்ட் பண்ணிட்டு அப்படியே வெளியே கேமில் வெளியே போயிடுவேன். அதனால் இன்வைட் பண்ண வரமாட்டேன் ஃபுல் டைம் இப்போவே. அதுக்கப்புறம் ஏன் ப்ரோ என்னை இன்வைட் பண்ண வரலன்னு சொல்லக்கூடாதுல்ல, அதுக்காக. இது வேறு எல்லாம் மேனுவல் சும்மா கடுப்பாக இருக்குது. சாப்பிட்டீங்க நான் ரிக்கி? வந்தானே கேட்கணும் பார்த்தேன். சாப்பிட்டீங்களா இல்லையே ப்ரோ? இங்கே சாப்பிட்டேங்க இன்றைக்கி வீட்டில். எங்கேயோ ஒரு டப் டப்புன்னு சுட்டுட்டு இருக்கானுங்க, என்ன கணக்கு தெரியாது, அழுத்திட்டேன். இது வந்து இந்த ஃப்ரீ ஃபயர் மேலாம் கிடையாது ப்ரோ. எங்கே சொல்கிறேன் எப்படி சொல்லலாம்? எங்கள் மனசோடு கிடப்பேன், இது பக்கத்தில் கூட சொல்லுவானுங்க, ஆனால் அது ஏறாக காட்டாது. அது தெரியுமா உங்களுக்கு ப்ரோ? யுவர் பர்த்டே. என் பர்த்டே தெரிஞ்சு என்ன ப்ரோ பண்ண போகிறீங்க? தெரிஞ்சுக்கலாமா? நான் சொல்லுங்க ப்ரோ, மறக்காமல். சிக்ஸ் எக்ஸா என்ன? சிக்ஸ் எக்ஸ் 2X 2X கருமா. இந்தக்கா நான் அப்படி ஆசைப்பட்டு வந்தேன், கஷ்டப்பட்டு வந்தேன். இந்த இது ஏகே இருக்குது. இங்கே பாருங்க, எங்கே பாருங்க, இங்கே பாரியா பார்த்தீங்களா? எடுக்கிறதுல வேற லெவல் இல்லை. சரி, நான் எங்கே போயிட்டு போதும் மேலே போயிட்டுருக்கேன். சொல்லுங்கள் இன்றைக்கி எதுக்குன்னு சொன்னீங்கன்னா சொல்கிறேன் நான். என்ன இங்கெல்லாம் மழை பெஞ்சிருக்கு பாருங்க, இங்கே பாருங்க, மழை பெஞ்சிருக்கு. தேதா ஐயரம் இந்த சின்ன சின்ன படத்தை தனி தேங்க இருக்கு. ஜோன் வேறு வந்துச்சு, எங்கே இருக்கேன்னு தெரியல. இனிமே வேறு சண்டை இங்கே தான் போச்சு, எங்கே போச்சுன்னு தெரியல சண்டை. ஏன்னா ஓரான பாருங்கள், உங்கள் கண்ணுக்கு கேர தெரியுதா ப்ரோ? இவனே ஓடுறானா பாருங்கள், இந்த கிராஃபிக்ஸ் தான் எனக்கு. என் வண்டி இருக்கு, நான் தைரியமாக தான் இருக்கேன். 2X வேறு, அது ஓடுறான், அது ஓடுறான். அந்த வீட்டை வந்துட்டுருக்கான்.
150 உனக்கு மரண ஹிட்டு. ஒழிஞ்சிட்டான் என் கம்முனு சமாடி போல உனக்கு. இந்த ஜோன் ஓரத்தில் ஒருத்தருக்கான், அவன் அசைய மாட்டான், அசைஞ்சே இருக்காங்க அவங்க. அந்த வெக்கிலான ஒருத்தருக்கான், இந்த வெக்கிலான ஒருத்தருக்கான், ஒருத்தங்க அடி இந்த பக்கம் எங்களை சமாட்டி கம்முனு ஏந்தே வரல அவன். பதினஞ்சு இருக்கு. ஓடுறான் பயந்துட்டு. ஸ்கோப் கேட்குறான் அவன். அடிக்குமா அது? நான் சொல்கிறான் டப் டப்புன்னு. இவனுங்க இல்லை, அது இங்கே இருக்கணும் பிளேயர்ஸ். இதோ இங்கே ஒருத்தன் இங்கே ஒருத்தன் தான் இது வரானு. எனக்கு வண்டிக்குது. ஏன் கீழே வந்துச்சு ஈடெக்ஸ் வரி போடு வேற லெவலு. அவன் நாக் கீழே வந்துச்சு எனக்கு, நாக் எடுக்கிறான். இது நாக் அவனோட காட்ட மாட்டேது, கடுப்பாக தான். எங்கே போகிறான் அது? மூவ்மெண்ட் இதுதான். இந்தியா இந்த சைடில் வேர் இஸ் டேங்க்? இதோ அவன் பார்த்தேன். இதோ பாட்டு அது ஓகே. இன்னும் மூணு பேர் இருந்தால ஒரு ரெண்டு கிலோ, ரெண்டு கிலோ வந்துச்சு. மெடிக்கு போடு ஃபஸ்ட்டு. நான் வந்து காலேஜ் படிக்கிறேன் ப்ரோ. அதிகம் உயிர் போகிற மாதிரி இருக்கு. மெடிக்கிட்டாது அப்படின்னா ஃபுல் உயிர் வரும். கவலைப்பட வேண்டிய வேலை கிடையாது. ஓகே, இப்போ ஜோனுக்கு ஓடி ஆகணும். ஒரே ஓட்டமா வேறு ஜோன். வண்டி இப்போ பறக்க வேண்டி தான். பேபி ப்ரோ. யார் ப்ரோ பேபி? நீங்களா? ட்ராப் முக்கியம் இல்லை, உயிர் தான் முக்கியம். அப்போ தான் போய் நேரம் தான். இத்தினி பத்து பேர் இருக்கிறானுங்க. என் டீம்மேட் மொத்தம் காலி. ஆ ஜோன் ஓரமாக இருக்குதா? ஜோனில் இது வேறு ஓட்டத்தை கொஞ்சம் லேட் பிக்கப் போடுறோம். ஏடபிள்யூமா? ஐயோ ஐயா, எம் கே ரெஸ்ட் இருக்கு. சி கிலி ஷூட்ரு. ஐயோ எவனை அடிக்கிறாயா? ஓடு ஓடு ஓடு. பாட்டில் ஸ்னைப்பர் சிக் சிக்னு தேங்காய் அடிக்கிறது இல்லையா? ஓடு 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 ஓடு. அடிக்க போகிறான், அடிக்க போகிறான். இந்த வெத்துதா இவனை பாட்டு. ஏய் அவனாத்த பேட வண்டியில் வரான். ஐயோ ஐயோ, எத்தனை பேர் தெரியலையே? வண்டி அவள் தான். ஆ இது பூஸ்ட் ஆகி தான். அதே அவ்வளோ பொறுமை போகுது. இவன் எங்கே மாட்டி விட்டு வரான்னு பார்க்குறான். எங்கே வரானு தெரியல. பின்னாடி தேத்துட்டு வருதுங்க. எங்கள் மொட்டை நான் காலி போடலன்னு. வீடியோ தான் பட்டா வரமாட்டானா? பின்னாடியே வருவானுங்க. வருவான், வந்து தான் இருப்பான். என் குட்டி சோனு ஐயோ ஐயோ. வண்டி விட்டு போடலாமா? நேரம் போடலாமா? எங்க இருப்பான் தெரியல. ஜோனு போய் இப்போ நல்லா உனக்கு விட்டு போயிட்டாங்க. ஃபோன் பேருங்க. ஐயோ ஏதோ இருக்கையா? ஒரு அடியும் படல. ஓடுன அப்படியே
ஜோன் 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 பண்ணும். இந்த வீட்டுக்கு வந்துடுறேன். எந்த பக்கம் பார்த்துன்னு தெரில. அந்த பக்கம் வீடு ஒரு ஸ்கோடா சொல்ல ஏறி போட்டு போட்டு வெயிய அது அந்த வீடு போ. அதான் அங்கே தான் போயிருக்கேன். வண்டி போக தள்ளிச்சு. அவனை போய் அடிக்கிறேன் இப்போ. ஏன் அடிச்சானா? அது அது இருக்கும், அது இருக்கும். அந்த மலையில் இருக்கேன். இவன் தான் அடிச்சானு. அவன் எங்கே ஸ்கோப் போட்டுருக்கான்? ஓ, இந்த அவன் தெரிஞ்சு செஞ்சிருக்காது. ஏன்னா இதுதான் இதுவும் இல்லையா? இப்போ என்னை பார்த்துட்டு பயங்கர பண்ணிட்டு அது இது தெரியாது. அதான் அந்த மார்க் தெரியாது. அவன் மேலே பட்டா காட்டும். ரத்தம் எந்த பக்கம் தெரியுதுன்னு இதோ பார்த்துங்கிறான். ஸ்கோப் ஆள் தானா? இவர் நாட்டினே இருக்கான். ஓ பாய் சார், கையை பார்த்துறேன். அது இப்படி ஆட்டினே இருக்கான் அவன் கையை. பார்த்துட்டான், ஏற்ற மாற்றினா. என் நேம் யுவராஜ் ப்ரோ. அந்த மத்து காரத்து போகிறான் அடிப்பான. மேல ஒத்த கிண்ணு அடிக்கிறாங்க அடிக்கிறாங்க அடிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு மெடிக்கல் போட்டு வரேன். என்னென்ன இருக்குதுன்னு தெரில. பேண்டேஜ் என்ன தெரிஞ்சது இல்லை. ஓகே ஓகே, பாய் ப்ரோ பாய் ப்ரோ. ரிக்கி அப்பா சந்திக்கலாம் ப்ரோ. நெட்ஒர்க் லேக் ஆகுதா? வண்டி தம்மனை பார்க்க மாட்டேன்ல. மத்துக்கா போல அந்த கல்யாணம் வரத்தான். இந்த ஓரம் மொத்தம் தான் நம்பர் ஒன்லி. சிங்கிள் ப்ரோ நான். அண்ணன் தம்பிலாம் கிடையாது. இங்கே ஒருத்தர் தித்த தலை ஆடுகின்றது. இது ஒரு கான் சைடில் அடிக்கிட்டான். இந்த பக்கம் கிடக்கும். எந்த பக்கம் ஆச்சுன்னு தெரியல.
அது சுத்தது நான் உள்ள போய் பார்த்தனால ரொம்ப நேரம் சுத்திங்குது. அரே ஒரு மேட்ச் ஒன் வி ஒன் எப்போ ப்ரோ? தமிழ் பிளேயர் ஹியர். இவன் தமிழ் பிளேயர் வரமாட்டான் போல, எல்லாம் ஹிந்திக்காரனா வரானுங்க. நம்ம டூ ஹிந்தி சைனாக்காரன் நினைக்கிறேன். ப்ரோ அதான் நினைக்கிறேன்.哎，卡，我感觉这几天，一个苏菲，一天没睡啊，感觉。我感觉一天都当半天过。中午饭还没吃呢。我跟你吧，我盛点饭。 Hello， 一号和四号能说话吗？能能能，我是一号，我是一号，一号能说话呀，可以可以。正好，我不是，我们节目了，过来的。一号是新手，一号是新手。OK OK，拜拜拜拜。俺的八人不是么的啊？我也是新手。啊啊，我们俩也是新手。今天才玩这个游戏的，玩的不一起玩的。 哎，差不多，我们俩没玩几局。哎，我俩就11个呀。啊，你们不得了不了。这真是，那排个二啊。这点没人吗？咱们换个区也行，换个。啊，美区都没人。我上回打了把美区，他妈吐了不知道几血，无语了吧。换日本一下子。日本。我看。 日本，日本那跟咱市区是差不多的。日本，怎么了？整个日本那也中。这加不了人，这什么玩意儿？那个台湾，这是吧？对吧？这是。三个人，俺外地来的呢。两个人，那家伙哪组的？哪个人？ 你们这边没进到龙子谷那个，那么咱可能在那边。阿不，你这是安德的鬼多的。今天给我们海姆罗威尔康，罗斯汀，罗马康，来帮我们，来帮你来斯汀帮我们，guys。OK，你这是哪门子的？别人给说了嘛，偷偷的。 ரெண்டு டயர் வச்சிருக்கேன். ரெண்டு பக்கம் ரெண்டு, இந்த பக்கம் ரெண்டு. மறுபடி கேமில் வருதியா? மறுபடியும் அந்த போன டீமேஜ் வந்துடுறாங்க போல. இல்லை, பப்ஜி ஏஎன்ஹெச்னு ஒருத்தரான். 2:22 வந்துச்சு. ஏன் டக்குனு கேம் உள்ள போகிற வெளியே வரமே வந்து வந்துச்சு. 2v தான் போலது. நெகிட்டு இருக்கான் எங்கே தான் கொடுங்க. பத்து போய் நின்றுறானே அவன், அதே மாதிரி
ஓகே எங்கே இறங்குற நம்பர் டூ எனக்கு கொடுத்து வச்சிருக்கேன் அது போலாரு. நான் எங்கேருந்து இறங்குறது எங்கே இறங்கலாம் எங்கே இறங்கலாமா? யூ நாங்களே இறங்க மாட்டியா போயா? மேட்ச் மேக்கிங் ப்ராப்ளம்ஸ் போல இல்லை. ஒரு நாலஞ்சு பேர் தான் உயிரோடு இருக்கிறாங்க மாதிரி தான் இருக்குது. வந்த வெளியே ஓட்டணும். என் டீம் நாலு பேர் இருந்தானுங்க. எங்கே இறங்க நான் இப்போ ஏன் வந்தாச்சு எந்த மொழி அங்கேயா அங்கேயா போக இரு மேப்பை போட்டவனுக்கு பைத்தியமே தெரியும். லூட்டு இருக்கும் ஆனால் பெரிய இடமா இருக்குது. அது இனிமே தான் ஒருத்தன் பார்ப்போம். இங்கேருந்து கிராஃபிக்ஸ் அப்படி அருமையாக தெரியுது. ஏன்னா அவன் இருக்கணும் இல்லை ஆஃப்லைன் போயிட்டானா கோபால் அன்ஃபாலோ பண்ணிட்டான். அவன் அப்படி காப்பறேன் நான் இப்படி ஷெல்ட்ருக்க போகிறேன். அது வந்து ஓரமாக ஒருத்த வர ஓடிட்டுருக்கான் தெரியலையே. ஐயா வீட்டு மேலே வேணாம் வீட்டு மேலே வேணாம் ஐயா வீட்டு மேலே வேணாம். எவ்வளோ வீடு போமோ வீடு போல அந்த சேம் அந்த பில்லு காக்க வச்சவே போல எனக்கு தெரில. மினி கோப்பில் ரெண்டு மீனியா வேறு கண்ணாச்ச மாற்றிக்கலாம். இவன் வேண்டாம் இங்கே வந்தான் அந்த பக்கம் குதிப்பான்னு பார்த்தான். அவன் அவன் போயிருக்கான் அதில் எம்போ 16 எதில் இதில் ரிவீல் பண்ணுமா? இது வெஸ்ட்டு இது எத்தனை இதில் வெஸ்ட் இருக்கும். ஆ வெஸ்ட் எடுத்துட்டான் இதில் வேணாம். எஸ்எல் எடுத்துல எஸ்எல் நல்லா மினி யூஸியா எங்கே சுட்டுட்டு என்ன கண்ணது எம்ஐ டூபி அது. ஆமாம் ஏன் எங்கெங்கே குச்சிருப்பான்னு தெரில. அதான் போயிட்டுருக்கேன் வேணுமா அத்துலம்மா ஸ்னைப்பிங் கற்றுக்கணும் கொஞ்சம். எங்க அந்த இது இல்லையா கரம் இல்லையா யார் கட்டுப்பாத்து யாரு நிலம்? அது கவர்மெண்ட் நிலம் தானே. அது பெஸ்ட்டு எத்தனை? ஹலோ ஏக் நம்பர் ஐ நீட் ஸ்கோப் ப்ரோ. அவன் மார்க் பண்ணுவானா தெரியல. ஏகே வேண்டாம் மேண்டேஜ் வேண்டும். அவன் இந்தியன் கேப்பருங்க. ஏக் நம்பர் யூ இந்தியன் பிளேயர் எப்படி இருக்கவன் கோபால் இருக்கான். இந்த கதவு ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி போத்தாக்க நம்ம உயிர் போயிடும் போல ஐயா. எப்போ பார்த்தாலும் கதவு ஓப்பன் பண்ணிட்டு தான் இருக்குது. ஏகேவா இல்லை
என்ன கண் பார்த்தா அது ஸ்கேரல் ஸ்கேரல் அந்த சரி செட் ஆகாது. நெக்ஸ்ட் ஹலோ செட் ஆகும் செட் ஆகாது. அவன் இங்கிலீஷ் புரியுமா தெரியல, ஸ்கோப் கேட்டால் ரெஸ்பான்ஸே கொடுக்க மாட்டான். இதர ஓடத்து கொஞ்சம் பொறுமையாக வர இப்போ பொறுமையாக ஓட ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் ஆயிரத்தி அப்போ தான் ஓடுறான். அது இங்கே மாற்றணும், அது இங்கே இருக்குது, அதுவும் அப்போ தான் ஓடும். கொஞ்சம் கழிச்சு தான் அது ஓடுறது தான். நீ ஓடும்போது உடனே எடுத்ததுமே வேகம் ஓடுறியா? ஆமாம். கொஞ்சம் ஓடி அப்புறமா தான் வேகம் ஓடுறேன். அதான் ரிகேட் வச்சுக்கிறீங்களா? ஷார்ட் கன் இது P90 நினைக்கிறது. ஸ்கோப் கட் சரியும் கிடைக்கவே இல்லை. நான் தெரியல M60 குண்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எடுத்து வச்சுப்போம், இதில் தேவைப்படும். நேடு வேணாம். அது இந்த இடத்துல இருக்குதான். அது நம்பர் டூ டெஸ்ட் ஆகலாம். நம்பர் டூ ஆனால் நம்பர் ஒன்று இது பார்க்குறேன். வேண்டாச்சு. வண்டி வண்டி இருக்குது, அவன் போட்ட வண்டி தான் இருக்குது. வண்டி எந்த ப்ராப்ளம் கிடையாது. டூ டெஸ்ட் இருக்குது. நாய் இந்த சைடு ஃபுல்லாக லூட் அடிச்சிட்டாங்க. வண்டி இந்த வீட்டை பார்த்துட்டு வண்டி எடுத்து போயிடலாம். எஸ் எல்லாரு கார் நைட்டு இல்லை ஹேமர் எடுத்து வச்சுக்கோ. அது அப்படியே அதுது அந்த கண்ணு நான் நீ சுட்டேன். இனிமே தவிர மற்ற எல்லாத்தையும் சுட்டுட்டோம். கடை 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 அவன் ஐடி பூஸ்ட் ஓடிட்டு இருக்கான். பெயின் கில் எடுக்க முடியலையா? உங்கள் போட்டோ எடுக்கல. உங்களுக்கு வருமா? எப்போ வருமா? போய் கொளுத்திக்கிறானுங்க. இப்படியே ஒரு நெருப்பு உயிர் போல. எங்கே சுட்டுங்கிறானே? எங்கே சுட்டுவோம் தெரியல. எங்கே கிலோமீட்டர் அதான் அவன் சுட்டுங்கிறான். எங்கேயும் அவனே 2 இயர்ஸ் தான் சுத்திங்கிறான். நான் வெளியில் போகிறான் தெரியலையே.
ஆஃப்லைன் போயிட்டான் அவன். நல்லா மச்சான் கொடுத்துட்டு போகிற லூ டெஸ்ட்டு ஃபோர் எக்ஸா. நீங்கள் ஃபோர் எக்ஸ் காட்டுச்சு எங்கன்னு தெரியல, சிக்ஸ் எக்ஸு. போதும் போதும் சுட்டு போயிடலாம் சொல்லு. நான் சுட்டது ஒரு இனியும் சுட்டமே தான் காட்டுது ரெட்டா. நாங்கள் சுட்டது கூட இனியும் சுட்டமே தான் காட்டுது என்ன. ஜோனுக்கு பரபரப்பாக ஓடிட்டு இருக்கோம், இந்த பக்கம் மட்டும் சேர்ந்து கொடுத்துட்டு போகிறாங்க. ஆ வழியிருக்கு உண்மையான கார் ஓட்டுற மாதிரி இருக்குது. ஆஃப்லைன் போயிட்டால் ஒயர் பிடிக்கிற மாதிரி காட்டுது. ஜோனு வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு. இங்கே அந்த வீட்டுக்கு போய் ரூட் அடிக்கலாம். உயிர் இல்லை என்கிட்ட. ஆ ஏன் சூட் பண்ண பண்ணுறது அதான் இந்த ஓரமாக பண்ணுறேன். எல்லாம் பிளேஸ் ஒன் பிளேஸ் ஒன் பிளேஸ் ஒன்றும் எம்கே போபோ அது ரெண்டு கிலோ எடுத்துரும். சண்டை வந்துட்டு எங்கள் தூரமாக இங்கே டிபி நினைக்கிறேன் டொக் டொக் இருக்கேன். இன்னும் எங்கே லாங் ரேஞ்சில் போய்ட்டு உட்காந்து அடிக்கணும். ஸ்மோக் போடுறாங்க போட்டாங்க. எங்கே தான் ஸ்மோக் போயிடுச்சு. ஜோனு போட நினைப்பேன். ஜோனுக்கு உள்ள சண்டை போய் எங்கே இந்த வீட்டு திறந்த நேரத்தில் நீ தான் ஹைட்டான பில்டிங் பார்த்து உள்ள ஓடிடணும். ஜஸ் காடு வேறு அது அதிர்ந்தது. எங்க அது ஒன்பது ஜீரோ ஆயிட்டு எட்டு ஆயிட்டு மெடிக்கிட்டு
திடீர்னு பார்த்து அவ்வளோ பேருக்கு வசதி, இதுவரை அப்படியே தூக்கி போகுது மேலே. இங்கே தான் நான் பக்கத்தில் க்ளோஸ் ரேஞ்ச் போயிட்டு தான் அது. இந்த இங்கே பாக்ஸ் லூட்டிட்டு அது இங்கே சண்டை போயிட்டு இருக்கு பக்கத்தில். இங்கே தான் பார்க்கறது எங்கே வந்துட்டு இருக்கேன் எங்கன்னு தெரியல. எதுவும் கேட்கலையா? ஐயோ பாடி எதுவும் வந்தான் அது அப்படியா இருக்கு. நான் வேலையை பார்ப்போம். லாஸ்ட் மிஸ் சேர்த்து போயிருக்கோம். அது ஐடி புக் ஸ்டோரி ஆயிட்டா பார்த்து உட்காந்து நான் தான் உதவி வாங்கலையா? இந்த படுக்க முடியாதுதான். அப்போ நான் இன்னொருத்தருக்கு அந்த சைடில் ரெண்டு சண்டை வந்துச்சு மூட்டடிக்கிட்டா போயிட்டு. ஐயோ வேலை வச்சுருக்காங்க முடிக்கிட்டு இடையில போலையா? இது தான் போகுது சும்மா சும்மால உயிர் போகுது இல்லை. நிறுத்தி பெயின் கிளியர் ஸ்டெப் இருக்கேன். ஜோனுக்கு வண்டி தேவைப்படும் போல. மந்ததுக்கு ஒரு 3 கிலோ கச்சிது. அதை யூஸ் பண்ணிட்டா அங்கே ஒரு மெடிக்கல் ஸ்டெப் போகுது. ஜோன் டைம் பார்த்தீங்கன்னா எடுக்க முடியலையா? இது ஓகே. இறக்கி வந்துட்டீங்களா? ரொம்ப நன்றி ப்ரோ. என்ன ப்ரோ சாப்பிட்டீங்க? எனக்கு ஜோன் சும்மா பறந்துட்டு இருக்கேன். ஜோன் எப்படி எப்படி தான் போய் வாணும்ல. எங்கேருந்து சைடு சத்தம் வர மாதிரி ஃபீல். எங்கே இங்கே சண்டை நடக்குது பக்கத்தில். ஆ இந்த சைடில் தான். அதோ வண்டி எடுத்துகிட்டு வரோம். ஒருத்தன் பைசைக்கிளா? வேண்டாம் மீதி வேண்டாம் போனால் அது ஸ்குவாட். அது சோலோ வந்து தைரியம் போகலாம். டுமாரோ ட்ரை பண்ணுறேன் ப்ரோ. அங்கே சன் வந்துட்டு எங்கே போட நான் இப்போ நீங்கள் என்ன சுட்டுட்டு அந்த மலைக்கு மலை அந்த வீட்டாண்ட போயிட்டேன். அந்த வீட்டாண்டா வீடு இது உயிர் போவாங்க இருக்குல்ல. ம் இந்த சுட்டு வாத்தாரம் ஃபுல்லாக கிடைக்கும். அதை மாதிரி தான் அங்கே மட்டும் தான் பெரிய வீடு இருக்குது இந்த சைடில். ஆனால் வீட்டில் உக்காஞ்சிங்க போகிறேன் இந்த மாதிரி ஒருத்தன். ஏன்னா ஈக்கே வச்சா சுட்டான் அப்படின்னா ஈக்கே எனக்கு சுட்டுருப்பாங்க வந்து இல்லையா?
करानो भाई இறங்கி ஒன்றும் தெரியல மேலே இருந்து இங்கே தான் வந்துட்டு இருப்பாங்க கன்ஃபார்மாக ஜோனு இந்த பக்கம் தான் வரணும் ஜோ பார்த்து பார்த்துட்டு இருக்கான் கண்ணு வச்சுட்டு அடி வந்து வரிட்டு தேடுறான் எந்த பக்கம் வந்துச்சுன்னு ஐயோ நான் பார்த்தலாம் என்னென்ன வச்சிருந்தேன் ஜென்ல மாற்றிட்டான் இந்த பக்கம் ஏதாவது இடம் கூட வச்சுருவானுங்க டிவி எங்கே வச்சானுங்க கோப் போடவே முடியல இவனும் அடிக்கிறான் எங்கே வந்து அடிக்கிறானே தெரியலையே இந்த பந்த பக்கம் தான் வந்து எட்டி பத்தில் அடிக்கிறானே சைன் மத்த கடைச்சு விட்டானே இந்த வண்டியார் சுத்தின நான் வந்திருப்பான் வண்டி எடுத்து ஜெனரல் இதுவாகுது அது சுவிச்சிருக்கு அந்த வீட்டை இது வரம்பு பார்க்குறேன் எங்க ரெண்டு வீடு அவ்வளோ தூரம் வருமா தெரியலையே அந்த வீட்டுக்கு எடுத்துருப்பேன் நேற்றுக்கு போகிறோம் இங்கே தான் கரெண்ட் உக்காந்து கரெண்ட் தெரியல வண்டி வராங்க மாட்டிங்குது ஜோனுக்கு பண்ண பண்ணலாம் ஸ்மோக் போட்டு ஓடிட்டான் ஏறி பார்க்க நேடு காணோம் ஸ்மோக் மட்டும்ங்குது நேடு நான் பார்க்கவே இல்லை ஐயோ சத்தம் ஐயோ சூப்பர் பின்னாடி
எனக்கு ஹெச்பி இல்லை, அதுதான் ப்ராப்ளம். நான் எங்கேயாவது இறங்கணும் பார்த்துட்டு இருக்கேன். ஐயோ வர வர ஏறவே இல்லை. அவன் இறங்கி அவன் வருவான்னு தெரியும்ல, அவன் சுட வேண்டிய அதான் வண்டியிலே ஓடி ஒழியக்கூடாது, எழுதி போய் சுடணும். ஓகே ஓகே ட்ரை பண்ணுறேன் ப்ரோ. தமிழன் அதே நீ ஒரு மேட்ச் ப்ளே பண்ணேன். ஏன் சொல்லுங்க ப்ரோ, தமிழன் ப்ரோ அது கேமில் இன்ட்ரெஸ்ட் தான்ச்சு ப்ரோ, அதான் கமெண்ட் பார்க்கல. நாலு பேர் மூணு பேர் மூணு பேர் தான் பேர் எப்படி வைக்கிறான் வரான் WFG. இந்த பாலி பால் தூக்கத்தை ஒருத்த வரான் அவன், இந்த வாலிபால் பேர ஃபஸ்ட்டு அதை எடுத்து ஓட்டிகிட்டு இருக்கேன் வாலிபால். அதை தூக்கி இதில் வச்சிடணும். கேமில் போயிடுச்சு. லாங் ரேஞ்சு 270 270 இங்கே இங்கே கோலார் போட்டுருக்குது, இங்கே போட்டுருக்கு கோலார். அவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர் அவன் போச்சு, இங்கே இறங்கலாம். சரி அவன் கூட இறங்கலாம். இங்கயா கரம்லாம் இறக்கி வச்சுக்கிறது இங்கயா அந்த வீட்லயா, வேற எங்கேயுமே இடமே கிடையாது, இங்கதான் போய் வாங்க. எங்க நான் அதுவும் பிளேயர் ஷூட்ல இருந்தா வரமாட்டான், இனிமே பண்ண மாட்டேன் ஆக்ஷன்லாம். கீழே இறங்கிட்ட பார்த்தா என் கண்ட்ரோலே வந்தது. இந்த வீட்டுல சொன்னா வேறு அந்த குட்டி வீட்டில் ஏகே இருக்கக்கூட என்ன கண்ணது என் போசிஷன். இது ட்ரைனிங் மாதிரில இல்லையா, அந்த குடும்ப ட்ரைனிங்கில் போய்ட்டு அந்த மாதிரிலாம் இல்லையா, ட்ரைனிங் சொல்ல இல்லையா என்ன சுடுத்து அந்த மாதிரி இல்லை. இப்போ நம்ம சுட்டு விளாடும் பற்றி ஒரு மேட்ச்சில் ட்ரைனிங்கு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சுடுத்து நம்ம கண்ட்ரோல் பார்த்துக்கலாம். வேணா கண்ணது ஒரு வேற கண்ணு இல்லையா எத்தாத எஸ்எல் ஆகாது.
சாம சண்டை போயிட்டு உள்ள இந்த கொச்சிங்க உள்ள அப்படி இருக்க இடம் மொத்த பேசாவாம நேரெலாம் தூக்கி போகிறாங்க இப்போ கரண்ட் எடுத்துட்டா ஷார்ட்னஸ் இருக்கான் கோபால் ஒருத்தனுக்கு சமைட்டு ஒரு நாக்கு வச்சிட்டேன் ஜீவன் தான் என் டீம் சுற்றுவேன் அவன் வாங்கி போகிறீங்கிறது இவனுக்கு கும்பலாக இருக்க மாட்டாங்க இந்த மேட்ச்சில் அவன் வாங்கி இறங்குறானுங்க இந்த வெள்ள சட்டை எங்கே வந்துச்சு தெரியல காரணம் என்ன பண்ணுறது இந்த பேர் உக்காஞ்சிக்குது ஆஃப்லைனு ஆஃப்லைன் போயிடறாங்க வரவங்க எல்லாம் இது நடக்குதா இதா வர ஆஃப்லைன் போகிறாங்கன்னு தெரில ட்ரைனிங் பத்தல வெயிட்டான இறங்கியத்தில் கற்றுக்கணும் ஃபஸ்ட்டு ஸ்குவாடாக போனால் சோலோ போகிற மாதிரி தாங்குது ஸ்குவாடாக போனாலும் சோலோ போகிற மாதிரி தாங்குதுண்ணா ஒருத்தவங்களும் பேக்கப் வர மாட்டேன் கூட வர மாட்டானுங்க நீங்கள் வெயிட்டாகவே இறங்கும் அப்போ தான் கற்றுக்க முடியும் கேம்பில் எங்கே இறங்க வெயிட்லாம் இறங்கும் இங்கே இறங்கணும் இல்லை இங்கே இறங்கலாம் அது ரொம்ப தூரமாக இருக்குது சரி இங்கே போட்டுருவோம் ஈஸியாக அடி வாங்கி சாப்பிட்றது கரெக்டாக தான் இருக்கும் இங்கே அந்த வாலிபால் காணவில்லை ஏ மண்ணில் அச்சு போயிடுச்சா தண்ணீர் விதிச்சது இவங்கெல்லாம் பிசி பிளேயர் போல் மொத்தம் எல்லாம் கேமிங் பிசி நூறு பேர் அப்படியே இருக்காங்க எங்கே மார்க்கு இங்கே இதுதானே
ஐயோ ஐயோ நான் எவ்வளோ பேரங்களானு இரு இது இடம் ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ வராது அது தூக்கலாம் தான் வெயிட் ஃபுல் ஆயிடுச்சு. இவத்த பக்கத்துல இறங்கணும் எங்கன்னு வருவோம் தெரியலையா. சண்டை போயிட்டு இருக்கு. இங்க ஒருத்தருக்கா அந்த வீட்டாண்ட புட் ஸ்டாப் கேக்குது. இது அந்த இந்த வண்டியாண்ட ஒருத்தருக்கான் அதை பார்த்தவன அவ்வளோ ஓட்டான். பின் பேக் முக்கியம் இல்லை. கது கது ஜெனரல் தெரியல என்ன கது ஈடெக்ஸ் அது மெடிக்கிட்டு டூ அது ரெட் டாட்டு ஜேகே இருக்கு. ஃபுட் ஸ்டெப் கேட்குற மாதிரி என்ன கண்டது M762 இப்போ வந்து நேடியாக பார்க்குறேன். அந்த பக்கம் நேரம் போயிங்குது போகலாமா. இது இங்கேயா அது டக்குன்னு தேனி மண்டை சொல்கிறதுக்கான ஒன்றில் ஃபஸ்ட் உள்ள போயிடு க்ளோஸ். இந்த பக்கம் வழி காணும் இது வீடு வேற மாதிரி இருக்குது. அந்த பப்ஜி வேற மாதிரி இருக்குது. அப்படி இருக்காது இந்த சைடு நேராக வரும் வழி. பேக் பார்த்துக்கிறேன் இங்க அடிச்சவன் இப்போ பார்த்தேன் அவன் நேர்த்திக்கு போட்டானா என்னை பார்த்து சுட்டான். அவன் ம் என்னை சுட்டு தாங்க வந்து ஓடணும் அவர்ல அதை நேர்த்திக்கு போடுவாங்க. அதான் பேருக்கு எடுத்துருக்கேன்
டியம் ஸ்கோப் போட்டா எதிர்த்து ஷாட் பண்ணிட்டாச்சு. எப்படி வந்து தெரியல, அங்கேருந்து தான் கட்ஸ் அப்படி சுற்றி வந்தேன் தெரியல. இது ஒரு மாதிரி இந்த இடத்துல ரோடில் தண்ணி ஆயிடுச்சு, கது வர வந்து போச்சு. உன்னால போட்ட வரீங்க அது சந்து பில்டிங் போகிறேன். இந்த வேட்டை வேலையா, வேட்டை வேலையாது இல்லை. இது அந்த லைனில் ஒருத்தருக்கான் எப்படி அடிக்க தெரியல அவனை.
I
有卖吗？有卖吗？有卖吗？听到吗？听到吗？掉哪里？掉哪里？到哪里啊？到哪里到？
有背景吗？如果有多的背景，给我多一个背景。四倍要不要？要。几号？几号？来，五四号。在你后面，在你后面。
要跑毒了。
B哥 后面有人 ，B 哥 后面有人。
Hi bro, welcome to Sim Bro, வந்துட்டீங்களா? இந்த பக்கம் இறங்குறானுங்க நேரத்தில். இங்கே போகிறோம். சரி, நம்பர் டூ கூட போயிடலாம் நினைக்கிறேன். நம்பர் ஒன் எங்கே போட்டிருக்கோம்? குட்ஸ்தானுங்களா? Lui vedea. Thank you.
消炎气要吗？我这还有个枪枪口。என்னம்மா என்னத்தில் இல்லாமல் 4 மணி தான் ஆகுது. ஆமாம் அழகாக அந்த வந்து பார்த்தேன் பார்க்கலாம்.拉不了，拉不了，这带人的，我给你找车。你去拉他，拉一下子，三号、四号，拉一下。一号。拉一下四号，你把那带膜能驮人的骑走了。Leslie, hi bro, hi bro, welcome to Steam bro.
上车上车，这九空投。哥呀！上车走啊！头空投拿了吗？过了。有多余的背景吗？这空投拿了吗？有多垂直吗？空投，有多握把的吗？
上车，上车。在你们那个方向。有一个人在那个村子那里，在哪儿瞅着了吗？开车走吧，这个位置不行。别动了，别动了，别动了。我 AWM 打他一枪，应该还有半血吧。我操，连药，我连药啥的都没了，我操！穷了。我们先进去，先堵他们。哎呀，这么疼，我连药都没有，要死。带了我。有药吗？
在140方向那个有个草垛里。我们往前压，打去一个好的位置。没有充足了。上面后面，我扔烟儿草，我给它盖上了，搁那厕所那儿呢。能堵着它就行了。我他妈这是够嘚儿的，我直接扔个烟儿，直接给它盖里了。在下面脸上，耐死。玩到这最后连垂直我都没有，握把都没有，连个急救包都没有，我操，这里面不是大部分都是，我现在里头啥药都没有，都是空的，我操，就有子弹。我那有个八倍镜，
வர வர
Mujer, madre, fíjate, mujer, ¿verdad? ¿Cuál es el padre? ¿Cuál es el padre? ¿Cuál es el padre?